हेलो फ्रेंड्स इनकी वेज कबाब रेसिपी दा पाक पोरो वांगे एपड़ी सेलान पाकलां। कबाब के देवियां ना पुरकल पाकलां। पच्चा मलका वन्ने वेंगाय रेंडे कोत्तमली तला वेट्टी वेच्चिरुक्केन। अरसी मावु ओरु कप, कैरट वन्ने तुरुवी वेच्चिरुक्केन। गरम मसाला, मिलकाय तूल, देवियान अलवु उप्पु, நம்ம கோட் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவை, அதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக கபாப்க்கு எக் வாஷ் கொடுக்க போகிறோம். அதனால ரெடி எக்கை நல்லா பீட் பண்ணி அதை சால்ட்டும் பெப்பரும் ஒரு பின். எக் சாப்பிடாதவங்க 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை தண்ணியில் நல்லா கரைச்சி அதில் சால்ட் ஒரு பிஞ்சும் பெப்பர் ஒரு பிஞ்சும் கலந்து வச்சுக்கோங்க. இதுவும் எக் டேஸ்டில் தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. இப்போ சால்ட்டும் பெப்பரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பவுலில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அரிசி மாவு, வெங்காயம், துருவி வச்சிருக்க கேரட், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மாவோட கேரட் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். ஏன்னா கேரட்லேயும் வெங்காயத்துலேயும் ஏற்கனவே தண்ணி இருக்கும். கலந்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன், நல்லா பசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பண்ணிங்க, நல்லா பனைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு போல் உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது பனைஞ்சு வச்சுருக்க மாவை கபாப் ஷேப்புக்கு பிடிச்சிக்கலாம். இந்த கபாப் ஷேப் இந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். எல்லா மாவையும் அதேமாரி நான் பிடிச்சிக்கிறேன். இப்போது எல்லா மாவையும் கபாபாக பிடிச்சாச்சு. ஒவ்வொரு கபாபையும் எக் வாஷ் கொடுத்துடலாம். எக்கில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணுங்கள். இப்படியே இருக்கிற எல்லா கபாபையும் செய்யலாம். மறுபடியும் ஒன்று செஞ்சு காட்டுறேன். மறுபடியும் கபாபை எக் வாஷ் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் கோட் ஆகணும், அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். நமக்கு மேலே உள்ள லேயர் இன்னும் கிறிஸ்பியாக கிடைக்க ஏற்கனவே கோட் பண்ணி வச்சுருக்கோம்ல பிரெட் க்ரம்ஸில், இதை எடுத்து ரெண்டாவது முறையாக எக் வாஷ் பண்ண போகிறோம். எக்கில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. எக்கில் கலந்த கபாபை மறுபடியும் செகண்ட் லேயராக பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டுங்க. அப்போ இன்னும் நமக்கு லேயர் வந்து கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. இப்போது கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். எக் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கலந்து மறுபடியும் கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி செகண்ட் லேயராக பிரெட் க்ரம்ஸில் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். ஒவ்வொரு கபாபாக போட்டு எடுக்கலாம். மிதமான சூட்டில் பொரிச்செடுங்க.
எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் மேலே மட்டும் கலைஞ்சிரும், உள்ளே வேகாது. ரொம்ப மிதமாக வச்சு பொரிச்சிடுங்க, மெல்ல கலந்து விடுங்க. இப்போ நம்ம கபாப்லாம் சூப்பராக பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது முட்டை சேர்த்த கபாபை பொரிச்செடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா பொறுமையாக உள்ளே சேருங்க. மிதமான சூட்டில் கபாபை பொரிச்செடுத்தா சூப்பரான டேஸ்டியான கபாப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.